பா. ஆனா இது நம்ம உண்மை. வாலிப ராஜா இந்தியாவில பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். அவரை பாக்குறது தினமும் பாத்தீங்களா, எவ்வளவோ விஐபிங்க ரிப்போர்ட்டர் எல்லாமே வருவாங்க. எல்லாமே மெட்டலுக்குப்பா, எல்லாமே மெட்டலுக்குப்பா. இப்ப அவன் வர டைம் என்ன மாதிரி சீன் போடுவா பாருங்க. அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. தினமும் 30-40 பேஷண்ட்டுக்கு வந்தாலும் ஒரே ஒரு பேஷண்ட்டை மட்டும் தான் பார்ப்போம். பேஷண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சூஸ் வர பண்ணுவான். இப்போ வர்றா பாருங்க. என்ன பாத்தீங்களா, ஒரு சின்ன சுருக்கன் உங்க மனசு எப்படி துடிச்சு போச்சு. வர்மா பஜார்ல பீஃப் கடை வச்சிருக்க மாதிரி ஒரு மூஞ்சி, அவுட் டு தி பீ டு தி சி டு தி என்ன இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு பாவலாவா நீ? இந்த ஆப்போசிட் சைக்காட்ரிஸ்ட் ராஜகோபாலோட கமௌண்டர் தானே? ராஜேந்திர பாக்கவே முடியல, நான் மூஞ்ச சொன்ன நல்ல ஜோக்கு தானே, சிரிக்காம இருக்கிறான். ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறியோ? நீ தான்டா இன்னைக்கு பேஷண்ட் ஆஃப் தி டே. உம்முனு ஷோரூம்ல வச்ச பொம்மை மாதிரி இருக்கே, உன் பேர் என்ன? என் பேர் கார்த்திக் டாக்டர். மிஸ்டர் கார்த்திக் வா உட்காருங்க. பவுடர் அடிக்காமையே பளிச்சுன்னு ஒரு மூஞ்சி, இதை வச்சுன்னு பப்புல நுழைஞ்சாலே ஈஸியாக 10 பொண்ணுகளை உஷார் பண்ணலாம். அங்கே போகாம இங்கே வந்து ஏன்பா பாவமாக உட்காந்துட்டு இருக்க? பிரச்சனை டாக்டர், நிறையா பிரச்சனை. நீங்கள் தான் என் மண்டையில் இருக்க மெமரி எப்படியாவது எரேஸ் பண்ணும் டாக்டர். ஏன்பா உன் மண்டை நான் பென் டிரைவா டப்புன்னு சொல்லி எரேஸ் பண்ணுறதுக்கு? முதல்ல உன் பிரச்சனை என்னன்றது சொல்லு. அதுவா இதுவா அங்க போலாமா இங்க போலாமா இப்படி நம்மளையும் குழப்பிக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களும் குழப்பற டபுள் மைண்ட் மண்டை. இப்போ இதுக்கு என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்? ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் ஃபேமிலி பார்த்தன டீட்டெயில் கொஞ்சம் சொல்லு. ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுக்கு டாக்டர்? தீபாவளி எல்லாரும் துணி எடுத்து கொடுக்கறதுக்கு. உன் ஃபேமிலி பார்த்தன டீட்டெயில் நீ சொன்னாதான் உன்னை பத்தி நல்லா ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியும். கம் ஆன் டெல் மீ. எனக்கு ஒரு பாசக்கார அப்பா, லீடிங் லாயர், பேரு ராமச்சந்திரன். ஹாய். ஒரு அப்பாவி இன்னசென்ட் அம்மா.
எங்க அந்த புள்ள இவ்ளோ அடி வாங்கியும் இன்னும் சிரிச்சிட்டு இருக்கா, என்னால தாங்க முடியல. என்னாலையும் தான் தாங்க முடியல. நீங்க இப்படி சொல்ல கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய லாயர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஆனந்த்ராஜ் மேலயும் அவன் கேங் மேலயும் சட்டப்படி கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன ஃபேக்டரியாவே ஆயிருவாங்க எங்க அம்மா. அப்புறம் ஒரு அக்கா, அவங்களுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு. கோவம் வந்தா ஏதாவது எடுத்து துடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப முக்கியம். என்னடி எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லி இருக்கேன், உப்புக்கு பக்கத்துல வாஷிங் பவுடர் வைக்காதேன்னு. உப்புமா செய்ய போய் எல்லாம் நுர நுரையா வந்துருச்சு. அப்போ உங்க அக்கா வெறுப்பேத்தி வெள்ளிக்கிழமானா வீடு தொடங்க வச்சலாம். நீ நல்ல ஜோக்கு சொன்னாலே சிரிக்க மாட்டேன். உங்ககிட்ட போய் சொன்னம்பர். ஹலோ, அதான் என் கேரக்டர் பத்தி தெளிவா சொல்லிட்டால. இன்னும் என்ன லுக்கு விட்டா உங்க அக்கா என் மூஞ்சில மாப்பு போட்டுரும் போல. நெக்ஸ்ட். எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் பத்மநாபன், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு இந்த குட்டை போடலாம் கட்டின்னு கையில புசு புசுன்னு வச்சு இப்படிலாம் ஆடணுமே. ஆடுவாரா சார் விளையாடணும்னு? ஓ மேலும் ஒரு வாட்டி மாமா மேட்சுக்கு போனாரு, அவர் எங்க ரன் எடுக்க சொன்னாங்க. அதான் ஆல்ரெடி லிங்குசாமி எடுத்துட்டாருன்னு சொன்னேன், என்ன தூக்கிட்டாங்க. இப்படிதான் எங்க பத்து மாமா முடியல. அந்த ஆளை பத்தி நீ சொல்ல சொல்ல ஒரு பேட் வைப்ரேஷன் வருது. தயவு செஞ்சு அந்த ஆளை பத்தி எதுவும் சொல்லாத. வீட்டில் ஏதாவது குட்டி குஸ்மாங்க இருக்கா? இருக்காங்க டாக்டர். எங்க அக்கா பொண்ணு மித்ரா. 2+2 எவ்வளோடி? 2. அப்போ 1+1? 6. 1+1? 1. இதுல கலரிங் வேற. ஒழுங்க மேட்ச் புக் எடுத்து படி. இந்த தடவை மட்டும் மேட்ச்ல ஃபெயில் ஆன கன்ஃபார்ம்ட் ஹாஸ்டல் தான். நோ காம்ப்ரமைஸ். இதுதான் டாக்டர் எங்க அழகான குடும்பம். யோ, நீ உன் குடும்பத்தை பத்தி சொன்னியா இல்ல குஷ்வந்த் சிங் ஜோக் புக்ல வர கேரக்டரை பத்தி சொன்னியா? எல்லாமே காமெடியா இருக்குதே. சோ கண்டிப்பா உன் குடும்பத்தால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு ஆக்சுவலா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன? யோ, ஏதோ நான் உங்ககிட்ட மார்க்கெட்டுக்கு போறதுக்கு பைக் கேட்ட மாதிரி திருத்த திருன்னு முழிக்கிற. நீ பிரச்சனையை சொன்னாதான் அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்க முடியும். லவ், லவ் டாக்டர். என் லைஃப்ல வந்த எல்லா பிரச்சனை காரணம் இந்த லவ் டாக்டர், தி லவ் டாக்டர், தி லவ் டாக்டர், தி லவ் டாக்டர், தி லவ் டாக்டர். ஏன்டா திடீர்னு டிடிஎஸ் எஃபெக்ட்ல பேசுற? கூல், முதல்ல அந்த பொண்ண பத்தி சொல்லு. ஒரு ஃபேஷன் டிசைனர் டாக்டர். தினமும் காலையில அங்க ஆபீஸ் போயிடுவேன். என்னோட எல்லா மீட்டிங்கும் அங்க ஆபீஸ்ல தான் டாக்டர் எடுப்பேன். ஆமா டாக்டர், டைம் போறதே எனக்கு தெரியாது. இப்ப கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவேன். பட் ஆனா வெயிட் பண்ண ரொம்ப பிடிக்கும் டாக்டர் எனக்கு. செம்ம அழகு டாக்டர் அந்த பொண்ணு. ஏண்டா பொண்ணை பற்றி கேட்டால் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்க. முதல்ல பொண்ணை பற்றி சொல்கிறா. ஸ்வீட்டி, ஸ்வீட்டின்னு ஒரு சேட்டு பொண்ணு டாக்டர். சேட்டு பொண்ண? சும்மா மாப்பு போட்ட மார்பிள் மாதிரி பல பல பலன்னு இருப்பாள். அவளை நான் முத முத எங்கே பார்த்தேன்னா? கண்டிப்பாக மூஞ்சி பார்த்துருக்க மாட்டேன். பரவாயில்ல சொல்லு. ஊட்டியில் ஒரு வாட்டி ஜாகிங் போகிறப்ப பார்த்தேன் டாக்டர். அப்ப மணி 6. Yeah, his name is Bravo. You know he's the man with the power. Yeah, it's time for the action. All the gang gonna blow in a second. Crazy god, yo, macho man, yo, he's so freako now. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன்ல அடிச்சனா பென்ஷன் வாங்குற வரைக்கும் வலிக்கும். டாக்டர், டாக்டர். போய் சொன்ன வாய்க்கு போண்டா கிடைக்காது. உண்மையை சொல்ல, உளுந்து வடை வாங்கி தரேன். செம்மையா அடிச்சாங்க டாக்டர்.
தெரியண்டா உன்னை பத்தி எனக்கு. என்னடா ஓவர பண்ணிட்டு ப்ளீஸ் நான் எதுவும் பண்ணல. கண்ணாடி கண்ணாடி அப்போ போய் ஒரே புள்ள நான் ப்ளீஸ் நான் உட்கார்ந்தா ஐயோ அப்போ ஒரு கண்ணாடி ஓ யே ஹனி ஹனி ஓ மை பார்த்தா நல்ல பையனாட்டும் தெரியுற, இப்படி நேரம் கெட்ட நேரத்துல தனியா சுத்துற. Actually, it's not your fault. உன் ஏஜ் அந்த மாதிரி, உங்க அப்பா அம்மாவை சொல்லும். Anyway, I gotta go to work. You take care, huh? Okay. Hello? What's your name? Sweetie! Crazy things start blowing my mind. Alright, baby. Come on, come on. Alright, oh yeah. I got you, lady. Let me tell you now. My heart is blowing all the time and now. Enamo, enamo pannura, edhadu seiyura, enakku noliyura, baby, baby. Solluvum theriyilla, sonnalum puriyilla, enala mudiyilla, baby, baby. Pakkathil nee vandhaye, sathyamaye edho senjaye. Facebook penne unnale yeah status ipo nallale மனசுக்குள்ள பொங்குதே பொங்குதே இரவு கண்ணியாக வந்து கொள்ளுற கொள்ளுற உன பார்க்காமல் என்னால தூங்கத்தான் முடியல அடிய நீ என்னத்தான் பண்ணேன்னு கேட்க புரியல. Let me tell you now. You are my ice cream ponne, iPhone 4S Apple kanne, time in a karicha WhatsApp panne, love ile appavum temple runne. என்ன
ஸோ சைக்கிள் ஸ்டாண்டில் மாட்டின கேரி பேக் மாதிரி அந்த பொண்ணு கூடயே சுற்றிட்டு இருந்திருக்க லவ்வை சொன்னியா இல்லையா? ட்ரை பண்ண டாக்டர். போன வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஸ்வீட்டி ஆஃபீஸ் போயிருந்தேன். இந்த வாட்டி எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணுன்ற முடிவில் தான் இருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா டாக்டர்? These designs look great. Hi, sweetie. Yeah, hi. You can really go ahead with these. Sure, ma'am. Hi. Hey, yo. Moonji, you're not going to die. Yes, sweetie, you're going to die. I can't believe it. This Siddharth, 4 years an elephant are now. But Ippo, all of a sudden I love you. I mean, I don't like people who confuse love with friendship. ஒரு பையனை பொண்ணு கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாது என்ன? Seriously, this is like heights of nonsense. My God. You are a gem, Karthik. Really. நீ மட்டும் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சமா போச்சு. நீ தான் பயந்து போய் பேக் வாங்கிட்டியே. அந்த பொண்ணு அது உண்டை லவ் சொன்னாலா? நான் அப்படியே ஒருத்த மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னா என் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் அவனை இன்ட்ரோ பண்ணி விடுவேன். And then I'll declare my love for him in front of the whole world. லூசு கொடுமா. சரியா போச்சு. ஸ்வீட்டி, எந்த சயின்டிஸ்டுமே கண்டுபிடிக்காத ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் டாக்டர். மொத்தத்துல உன் லவ்வுக்கு என்ன விலகு பிடிக்க சொல்ற? என்ன டாக்டர் இவ்வளவு பச்சையா பேசுறீங்க? டேய், நைட்ல ட்ரெயின் போறதுக்கு பச்சை லைட் தான் போட்டு காட்டுறாங்க. அந்த மீனிங்ல சொன்னேன். அதுல டாக்டர் அந்த இடத்துல தான் என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அந்த இடத்துல உன் லைஃப் சேஞ்ச் ஆனது இருக்கட்டும், மோளை இந்த இடத்த சேஞ்ச் பண்ணுவோம். வா, அப்படி போலாம். வா. கம் ஆன் கார்த்திக், திஸ் இஸ் மை ஜுராசிக் பார்க், தீஸ் ஆல் ஆர் மை டைனோசர்ஸ். ஹாய் டாக்டர். ஆ, வணக்கம். ஹாய். என் கேர்ள் ஃப்ரெண்ட் டாக்டர், உங்களை ரொம்ப பிடிக்கும். ஹாய் சொல்லுங்க டாக்டர். ஹாய் டாக்டர். இருக்கு ஆனா இல்ல. ஏன் டாக்டர் அப்படி இருக்கு ஆனா இல்ல? நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்க. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுற பார், போய் அவளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. போ அப்படியே டாக்டர் மாதிரி இருக்க. பாத்துக்கோ. என்னுடைய பைரட்ஸ் ஆஃப் கரேபியன். கம் ஆன், வேகமா வேகமா போங்க. போடு போடு துடு போடு துடு போடு. வேகமா நாயை தேடி போங்க. சூப்பர் பைலட். போடு போடு போடு. வா கார் கார்த்தி. தேங்க்ஸ் டாக்டர். விட கூடாது மாவன. கண்டிப்பா அடிப்பமா. கண்டினியூ பண்ணுங்க. ரத்தம் வருது சவுனு மாவன். மூடினு வா. அடிக்கிற மாவன. டாக்டர் வணக்கம் டாக்டர். அவன் கொஞ்சம் நல்லது சொல்லுங்க. நல்லதா? காலையில வெறும் வயித்துல அத்திப்பழம் ஜூஸ் குடிக்க சொல்லுங்க, வயிறுல க்ளீன் ஆயிடும். டாக்டர் கொஞ்சம் நல்ல புத்திமதி சொல்லுங்க டாக்டர். ஓ, நல்ல புத்திமதியா? டேய், பேண்டேட் போட்ட புல்டாக் என்னடா உன் ப்ராப்ளம்? பக்கத்து வீட்டுக்கு ரஸ்டான் டாக்டர். அவன் அச்சு கொல்லு டாக்டர். இங்க வா. ஃபேஸ்புக்கில் உங்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஒரு 600 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க டாக்டர். முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, ஆனால் பகுதி வர பசங்களோட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டீங்க. டாக்டர் டாக்டர் கூண்டு போய் டி செக்ஷனில் படுக்கையுமா? வந்து பார்க்குறேன். டி செக்ஷன் என்ன டாக்டர்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போக போக நீ அந்த செக்ஷனை பார்ப்பேன். இப்போ உன் ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணு. எங்கள் அப்பா எனக்காக ஒரு பொண்ணு பார்த்தாங்க டாக்டர். கார்த்திக், யூ ஆர் என்ட்ரிங் இன்டு அன் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இன் யுவர் லைஃப். திஸ் இஸ் த ரைட் டைம் டு கெட் மேரிட் பாய். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் வருவாங்கடா. குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி நிறைஞ்சு இருக்கும்டா. என்ன சொல்ற, பிடிச்சிருக்கா? ஐயோ அப்பா. I'm so sorry. Just give me a minute. சொல்லுடா கொலம்பஸ். ஃபைனலா அப்படிதான் ஆக போறேன்னு நினைக்கிறேன். வை, அமெரிக்கா பார்க்க போறியா? பொண்ணு பார்க்க. பொண்ணுக்கு என்ன பண்றது? மித்ரா, அந்த வண்டியில வரியா? சரி சரி, எல்லாரும் ஏறியாச்சு, நீங்க போங்க. நீங்க வர வரீங்களா?
மித்ரா, ஏன் சைலண்டா இருக்க? இப்ப சொல்லு, ஓடி போறலாமா? அதுக்கெல்லாம் ஜில்லி வேணுமாமா. நீ சும்மா சீட் போடாத. ஜில், ஜங்கு, ஜக், ஜோங் அது இவருக்கும் அஞ்சு பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களே. போலீஸ்ல நாலு பேர் தான் சொன்னேன். அந்த அஞ்சாவது ஆள் யாரு? அந்த லூசி நீ தான் மாமா. சரி, இந்த நாலு பேர்ல யாரை நீ சூஸ் பண்ணுவ? ஜில் சீன் போடுவா, ஜில் நூல் விடுவா, ஜக் நல்லா படிப்பா, ஜோங் வீ கட்டுவா. அப்ப நல்லா படிக்கிற ஜக்கு ஓகே சொல்லு. சைலண்டா இருக்க மாமா, கொஞ்ச நேரம் முன்னாடி ரன் மெயில் ரன் போச்சு பாத்தியா? மெயில் வேணாம். ஆமா, ரன் மெயில் ரன் க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னும் ரெட் கலர் வண்டி வர வரைக்கும் நம்மளா குவாலிட்டா ப்ளே பண்ணும். அதுதான் நம்ம வேண்டுகிறது சக்சஸ் ஆகும். அப்படியா? நீ என்ன வேண்டிக்கிட்ட? சொன்னா பலிக்காது. ஓ, ஓகே ஓகே. நீ ஓட்டு மாமா, நீ ஷால் விட்ட மாட்டுவ. என் மூத்த மருமக கால மாத்த சொல்லி சோபா சொல்லுது. யார் சோபா? உங்க இன்டீரியர் டெக்கரேட்டரா? சோபா, சோபா. ஓ, சோபா. இன்னொரு கேரக்டரை பத்தி உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன். எங்களுடைய கடைசி பையன் சித்ரா கான். காலேஜ் படிக்கிறாரா? காலேஜ்லாம் இல்ல, 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காரு. அவனுக்கும் ஷாலுவுக்கும் ஏறக்குறைய 15 வருஷம் கேப். பாவா, 15 வருஷம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. என்ன மாதிரி இருக்க மாட்டா, அப்படியே உங்க அம்மா மாதிரி சொல்ல வந்தேன். நீயாவது கண்ணை திறந்து நல்லா பொண்ண பாருடா. பொண்ண பாருடா. சாலே, மாடிக்கு போய் அண்ணன்ற சேதா எடுத்து மாப்பிள்ளை குடுமா. பையனும் பொண்ணும் தனியா மீட் பண்ணணும்னு காபி சொல்லுது. Oh, the clean hitter of the cricket ball. அது வேற ஒண்ணு இல்ல. எங்க அம்மா சித்ரவேணி முடியல, அதனால தான் வரல. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க பயங்கர கிரிக்கெட் பைத்தியம்.
மேட்ச் இன்னும் முடியல, அதனால வரேன்னு சொன்னேன். எனக்க இந்த வீட்ல உங்களை மாதிரியே ஒரு ஆளு. நினைக்கிறேன் How is my playing? இந்த பதம் கிட்டே உன் பதமா? What a lovely da! She love me da! What smell? ஏ மக்க! நீ சப்ப! You love me, no? No, your turn, no? Correct. Okay. 1947! அத்திப்பட்டின்னு ஒரு கிராமத்துல என்ன அஜித் பட கழிவு ஆலமரம், அந்த மரம் ஓரத்துல சின்னதா ரெண்டு சிட்டுக்குருவி, ஒன்னு பேரு லவ் மீ, இன்னொன்னு பேரு கிஸ் மீ. ரெண்டு குருவியும் சந்தோஷமா இருந்தாங்க. நடுவுல ஒரு கேரக்டர் பூந்தா, அவன் பேரு What do you mean? Bad boy like you. No! நம்ப அதே சாலு அந்த இருக்கானே பயங்கர தர்மசாலி, நடுவுல பூந்து லவ் மீயை தட்டிட்டு போயிட்டான். அப்புறம் பாவம் அந்த லோன்லி பட், தனிமையில இருந்து தாடி எல்லாம் வளர்த்து அப்புறம் தேவதாஸ் மாதிரி ஐட்டார் போல இருக்கு. அவசரப்பட்டு முடிவுலாம் எடுத்துறாத, நான் ஏற்கனவே என் மனசுல ஒரு பொண்ணுக்கு போட்டு வச்சிருக்கேன். தெரியுமா ஏன் ஷாலு காமெடி பண்ற? அந்த பொண்ணுக்கே தெரியாது. ஏய் லட்டு, என்ன லொலு பண்ற? எஸ் 2 இயர்ஸ் சிங்கிள் சைட் டீப் லவ். சிங்கிள் சைட், என்ன பண்ற அவன் பியூட்டி? பியூட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி, ஷி தி ஃபேஷன் டிசைனர். இதான் யா ஸ்வீட். ஹே, யூ கைஸ் லுக் குட் டுகெதர் யார். சாரி ஷாலு, அங்க வந்ததே ஒரு கம்பல்ஷனால தான். நான் வேணா அந்த ஸ்வீட்டி கூட ஒரு லிங்க் பண்ணி கனெக்ஷன் பிரிட்ஜா இருந்து ஹெல்ப் பண்றேன். ஆர் யூ சீரியஸ்? பட் உடனே நோ சொல்லிடாத. ஏற்கனவே 2 டைம்ஸ் பொண்ணு பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நோ சொல்லிட்டாங்க. அப்பலாம் எங்க பாட்டி ஒரு ஒப்பாரியே வச்சிருச்சு. ஐயோ ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணு ஸ்வீட்டி? தோ டேய், நான் ஷாலுடா. சாரி
பேசாம பழகி பார்க்கலாம் சொல்லு. ஒரு 15 டேஸ் டைம் கிடைக்கும்ல. What do you think? Okay. நானும் கொஞ்ச நாள் யார் தொலையும் இல்லாம ஹாப்பியா இருப்பேன். ஓகே. டன். ஓகே. 15 நாள் டேட் கேட்டியே உங்க அப்பா ஆர்சி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்னு அங்கேயும் இங்கேயும் அப்படி நடந்துருப்பாரு. இப்ப எதுக்குடா டைம் கேக்குற? நான் உங்க அம்மா முதல்ல பார்த்ததே கல்யாண மேடையில் தான். சரி அதை விடு. இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? நல்ல பொண்ணு, கௌரவமான ஃபேமிலி. குறைச்செல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பேசணும், பழகணும். அப்போ ஒன்று பண்ணலாமே, நான் உங்களை முதல்ல ஹனிமூன் கண்டிச்சு வச்சிடறேன். போயிட்டு வந்துட்டு நிதானமாக பேசி முடிவு எடுத்துக்கலாமே. மாமா, எனக்கே அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. கண்ணு ஏங்க, 10 நிமிஷம் பார்த்தா எனக்கே இந்த பொண்ணை பிடிச்சி போச்சு. இவன் என்ன கொஞ்சம் பழகி பார்க்கணும்னு கேட்குறான். விடுங்க, பழகிக்கூடா. கண்ணா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களோட எவ்வளவுதான் பழகினாலும் அவங்களோட சுயரூபம் உனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நீங்க அவுட். அவுட் ஆயிதான், ரொம்ப நாள் ஆச்சு. காஞ்சனா, பொண்ணு வெச்சனா, டைம்ஸ் அப். டேய், அழகான பொண்ணுடா, உனக்கு பிடிச்சிருக்கல. அப்ப டுவெட்ல பாடி முடிச்சிட்டியா? சங்கர் கேவி ஆனந்த் மாதிரி ஃபாரின் கண்ட்ரி லொகேஷனா, இல்ல லோக்கலா மெரினா பீச்ல முடிச்சிட்டியா? டுவெட்லாம் பாடி முடிச்சாச்சுக்கா, ஆனா பொண்ணுதான் அவல்ல. ஏய், சும்மா ஜோக் அடிக்காதடா. அக்கா, நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். நார்த் இந்தியன் கேர்ள், செம்ம அழகுக்கா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுக்கா. என்னமா பிரிக்கிறதுக்குன்னு ஒரு அக்கா வாட்ச் இருக்க. ஆமா டாக்டர். சொல்றது கேளு கார்த்திக், நைட் 2 மணி ஆனாலும் பரவாயில்ல, நீ ஸ்வீட்டி ஆபீஸ் வெளியவே வெயிட் பண்ற. சிம்பதியில பொண்ணு உன்கிட்ட சாரி சொல்வா. நீ வேணா பாரு, கண்டிப்பா அன்னைக்கு மேஜிக் நடக்கும். நடக்கும்ன்ற. ஹலோ ஸ்வீட்டி. ஹலோ கார்த்திக். 3 மணி நேரமா வெயிட் பண்ற ஸ்வீட்டி. ஐயோ கார்த்திக், ஐம் சோ சாரி, செம்ம பிஸியா இருக்கேன் ஸ்வீட்டி. ஷி இஸ் வெரி பிஸி ரைட் நவ. தேங்க் யூ, பை. பை கார்த்திக். யே. நீங்க நோ பழி வாங்கினா மொக்க. ஏதா ஐடியா குடுறா. ஏய், எல்லாம் பிளான் பண்ணி வச்சிரா. இந்த வாட்டி பிளான் எங்களோடது. எக்ஸிகியூஷன் ஓ கையில. ஹவ் ஹவ் இல்லடா. வாவ் வாவ். இவ வெட்டிங் பார்ட்டில போறத காஸ்டியூம் டிசைனர் நான் ஆஃபர் பண்ண போறேன். அவ ஒண்ணு நீ சொல்லாத வரைக்கும் நோபடி நோஸ். சோ கண்டிப்பா ஸ்வீட்டி உன்கிட்ட ஹெல்ப் கேப்பா. அப்ப நீயும் அவளோ அங்க வருவோம். அப்ப நாங்க கோர்த்து விடுவீங்க. மாமாஸ். ஏய் ஏய் சாரி. I love you, mama. Okay. Cheers. Hi. Hi, sweetie. Hey, Karthik. Hi. I'm so happy today. I can't tell you. நீ guess பண்ண பார்க்கலாம்? Guess பண்ணுமா? ஏதா நல்ல டிசைனிங் ப்ராஜெக்ட்டா, sweetie? Hey, you're right. How did you know? எல்லாம் ஒரு கேஸ் தான். நம்ம மீட் பண்ணி பேசலாம். இன்னைக்கு கொஞ்சம் பிஸி ஸ்வீட்டி, பட் வாட் பட்
no buts. Get up and come out. சரி வரேன். See you, bye. Bye. ஆஹா, உளுத்தாடுன்னு மாட்டி இருக்க போல இருக்கே. அந்த செம்மறி ஆடு பேர் என்ன? ஷாலுவா? ஹேய், உனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா நானும் ஷாலு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னதே ஷாலுவ தான். என்னமோ தெரியல, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். கார்த்திக்லி? ஹாய் ஷாலு, ஸ்வீட்டி. ஹாய். ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஷாலு ஷாலு, கல்யாண மேட்டர் பத்தி பேசுறாரு. என்ன மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? பொண்ணுங்க வந்திருக்கோம்ல, போ போய் காஃபி ஆர்டர் பண்ணு. யா காஃபி? போ கோ. என்ன மாதிரி எத்தனை பக்கெட் உட்கார்ந்துருக்காங்க. ஹாய், ஐ அம் டெஃபினெட்லி கோனா கெட் யூ தட். ஐ நோ யூ ஆர் எ டிசைனர். Try both. Okay. ஏ, எட்டி கிட்டி பாத்திர போறீங்க. ஷாலு, நீயே கார்த்திக் ரிஜெக்ட் பண்ண? அப்படியே சொன்னா? ஆக்சுவலி அவன் தான் என்ன ரிஜெக்ட் பண்ணான். வாட்? அவன் வேற யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன். Cause I couldn't believe that you sat down next to me. Yesterday I was Facebook stalking you. Now you're sitting here face to face with me. So close, I just don't know what to do. If you come to me, baby, I swear I could make you love me. Oh no, oh no, don't you worry. You know that I'm ready, ready. If you come to me, baby, I can make you happy. Oh no, oh no, don't you worry. You know that I'm ready, ready. You are my ice cream lady. Chocolate, vanilla, strawberry, baby. If you get a minute, BB and me. FaceTime, WhatsApp, just contact me. Tell me, what do you call this feeling that I feel? Tell me, is this my fantasy or is this real? I can't believe that she sat down next to me. It just happened, oh, so quickly. If you come to me, baby, I swear I can make you love me. Oh no, oh no, don't you worry. You know that I'm ready, ready. யாரா அவன் பாப்பாவோட பபுள்ஸ் பிடிக்கிட்டு போனவன்? ஹே, ஸ்வீட்டி மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்துற டே, உனக்கு லவ் ஓகே ஆகணும்ல? ஆமா. அங்க போ, கைய புடி, கண்ண பாரு, லவ் ஓகே ஆயிடும். ஓகே, போ போ போ. தள்ளு. What? Nothing, nothing. Shop, shop, shop. Need dress at all. Go, Shalu. Your idea work out. Your performance is bad. What idea is bad? You don't have to go to this idea. நான் இங்கே போனேன்னா அவள் கையை எப்படி பிடிச்சேன், கையை நல்லா இறுக்கி பிடிச்சேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கண்ணை பார்க்க திடீர்னு திரும்பிட்டா. கார்த்திக், அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம்மா ஷாலு கண்ணில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் பண்ணேன் டாக்டர். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட் பிரபுவோட வெட்டிங் பார்ட்டியில்
I'm loving you like there ain't no tomorrow. Girl, I'm loving you, now your heart I need to borrow. Girl, I'm loving you cause you blow my mind. Girl, I'm in love for the very first time. பாமதிபதனா குழப்பிடவா, இவன் வானத்தை கழுவி கவிழ்த்திடவா, தினம் வாசலை தெளிக்க பழக்கிடவா, உன் பாக்கியம் இவன் என இசைத்திடவா. Dance girl, move your body. Oh girl, shake that body. Come on girl, now move it for me. Dance with me. Dance girl, move your body. Come on girl, just shake that body. Oh girl, move it for me. Come on, dance with me. ஏலேல குழப்போ எல்லாமே குழப்போ, அது இல்லன்னா உன் வாழ்க்கை கசக்கும். இது வரைக்கும் எல்லாமே மயக்கம், இனி இனிதா குழப்பமே தொடக்கம். Chaos, confusion. When you're playing with my mind, I'm feeling like I'm losing myself and I'm losing control. இது என்ன ஏதோ செய்தாய், are you the one girl, are you my soul? Let me tell you what it is that I'm feeling and I'm feeling and I'm wishing that I'm feeling it too. காதல் என்று சொன்னால் அன்பே, baby I love you. ஆகிட மதனா புழம்பிடமா, இந்த வாழ்க்கையின் குழப்பங்கள் ரசித்திடடா. இனி உனக்கு நான் முடிவுகள் எடுத்திடத்தா, இவள் வாரத்தில் இருந்து இங்கு இறங்கி. இப்படி ஒரு லவ் ஸ்டோரியே நான் கேட்டதே இல்லை. டாக்டர், என் லவ் ஸ்டோரியை கேட்டால் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எது லவ் ஸ்டோரியா? இதெல்லாம் லவ் ஸ்டோரின்னு வெளியே சொல்லிடாதரா, காரி துப்புறா மாதிரி இருக்கு. அப்போ அழுதுங்க? மிளகா பஜ்ஜியை கடிச்சிட்டேன், கண் எரிச்சல் தாங்க முடியல, அதான் அழுத. இவன் லவ் ஸ்டோரியை கேட்டு அழுகுறாங்களாமா? So as per my psychology doctor, கண்ண மூடினா ஸ்வீட்டி தெரியறா, கண்ண திறந்தா ஷாலு தெரியறா. கண்ணில் கொள்ளிக்கட்டி வச்சா யாரும் தெரிய மாட்டாங்க. என்னடா ஒரு ஒரு பொண்ணு பேரா இறக்கிட்டு இருக்கிற? மொத்தம் நீ எத்தனை பொண்ணை தான் லவ் பண்ண? அது வந்து டாக்டர், வேணாம், நீ எப்படி போய் தான் சொல்லுவேன், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். இதில் படுவா. ம், கமான். டேய், நான் என்ன உனக்கு ஆயில் மசாஜா பண்ண போறேன், திரும்பி படுறா. இப்போ நான் உன்னை எல்லாத்தையும் மறக்கடைச்சி உண்மையை பேச வைக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா பா. ஹாவ் எ டீப் ஸ்லீப். உன்னோட இளமை பருவத்திலிருந்து உன்னோட குழந்தை பருவத்துக்கு நீ போக போகிற. தூங்கு. ஹாவ் எ டீப் ஸ்லீப், டீப் ஸ்லீப். யூ ஆர் கோயிங் டு எ டீப் ஸ்லீப், யூ ஆர் கோயிங் டு எ டீப் ஸ்லீப். நல்லா தூங்கு, எல்லாத்தையும் மறந்து நல்லா தூங்கு. மிஸ்டர் கார்த்திக், சொல்லுங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கிளினிக்கில். இன்னும் தூங்கலையா? படு படு. இப்போ இந்த கண்ணாடி வழியா என்ன பாரு. யூ கோயிங் டு எ டீப் ஸ்லீப், யூ கோயிங் டு எ டீப் ஸ்லீப், டீப் ஸ்லீப்.
எட்டு வருஷமாக படித்து வாங்கின சைக்காட்ரி டிகிரி ஒர்க் அவுட் ஆகலை, பாண்டி பஜார் வாங்கின 5 ரூபா கண்ணாடி வேலை செய்யுது. சை ஓகே மிஸ்டர் கார்த்திக், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலேயே யாரை லவ் பண்ணீங்க? ஷாலு தான் டாக்டர். ஓ, ஷாலு தான் கரெக்டான ஆளுன்னு தோணுச்சு. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷாலு அடிக்கடி பார்க்கணும்னு தோணுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஹாய் ஸ்வீட்டி. ஓகே நோ ப்ராப்ளம், ஐ வெயிட் ஐ வெயிட். மெயில் வேன் கிராஸ் பண்ணதுக்கு ரொமான்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் நாய் வேன் போயிருந்தா அப்புறடா பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க? டேய் இருக்கியா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட்டி அவாய்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு என்னமோ தெரில, தூக்க கலக்கத்தில் தெரியாமல் ஃபோன் எடுத்துட்டேன். ஹாய் ஸ்வீட்டி. எனக்கு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னேன், ஓகே சொல்லிட்டு கிளம்பிட்டேன், ஃபோன் பண்ணால் எடுக்கல. அப்படி என்ன கோவம் என் மேலே? உனக்கு தெரியுமா, 2000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், அங்கே யாருமே இல்லை. ஸ்வீட்டின்னு ஒரு பொண்ணு தனியாக இருக்கா, ஸோ ஸ்வீட்டியோட கொண்டாடு. இல்லை ஸ்வீட்டி, நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக இருக்கேன். 7:30, see you. To leave a voice message, press 1 or just wait for the tone. Shalu! Shalu! 3 மணி நேரமா ட்ரை பண்ற ஷாலு, ப்ளீஸ் ஷாலு, திருப்பி கூப்பிடு ஷாலு, உங்ககிட்ட நிறைய பேசணும். என்னது ஷாலு லவ் பண்றியா? டேய் மொக்க, சத்தியமா நான் ஷாலுவை தான்டா லவ் பண்றேன். அப்ப ஸ்வீட்டி கூப்பிடுறா பாரு. அன்னைக்கு நைட் நான் ஸ்வீட்டி வீட்டுக்கு போனேன் டாக்டர், ஷாலுவை லவ் பண்ணுறன்ற மேட்ரை சொல்லான்னு போனேன். ஆனால் ஸ்வீட்டி, 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 கார்த்திக்!
வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல? கரண்டும் இல்ல, வீட்லயும் யாரும் இல்ல. கம் என்னடா இருட்டு கடை அல்வா சாப்பிட்டியா? கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணாலா கண்ட பூடி கட்டி பூடிடா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் நினைக்கல, பாடின அவ்வளோதான். முடிச்சுக்கினியா? தூங்குடா செல்லம். இப்போ சொல்லு அங்கே என்ன கருமம் நடந்தது? ஹாய், பிராவோ 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 ஸ்வீட்டி, யுவர் செலக்ஷன் இஸ் வெரி பியூட்டி. ஏ யங் மேன், ஹவ் ஆர் யூ? பேட்டி இதர் ஆவோமா, தும்ஹாரா நாம் கியா ஹே? கார்த்திக். ஏ இஸ்கோ மேரேகோ பஹுத் பசந்த் ஹோ கியா பேட்டி. கார்த்திக் நான் யார் தெரிந்தா? திருச்சூர் ஐயராக்கும் என் ஒய்ஃப் மார்வாடி ஃப்ரம் ராஜஸ்தான். அதனால என் பேர் என்ன தெரியுமா? கேப்டன் பிரபாகரன் சேஞ்சி சேஞ்சி சேஞ்சி. இட்ஸ் அ மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் நம்புன, ஆனா இப்ப சொன்ன பத்தியா துருப்பிடிச்ச பூட்டு மாதிரி இருக்கான் அவனை போய் சேட்டுன்னு, அதை சத்தியமா நான் நம்ப முடியல. ஐ கான்ட் பிலீவ் திஸ். டாக்டர் என்னதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடுற முட்டை வெள்ளை டாக்டர், வெள்ளை. ஓ, அது என்னதான் வெள்ளை கலர்ல முட்டை போட்டாலும் அதுக்குள்ள இருந்து வர குஞ்சு கருப்பு. மிஸ்டர் கார்த்திக் கருப்பு. கார்த்திக் என்ன கார்த்திக், ரொம்ப பிஸியா இருக்குது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நம்ம எப்பவுமே 24 hours தண்ணி மேலே இருக்குது. Because I was in Navy. My wife 24 hours air மேலே இருக்குது. Because she is a pilot. பேட்டி மிட்டாய் லேக்கே ஆவ். கண்ணா லட்டு துண்ணா ஆசியா? பேட்டி உன் கையாலே எடுத்து குடு. உட்டா உட்டா. ஏ கார்த்திக் ஸ்வீட் துண்ணு நல்லா ஸ்ட்ரென்த் வரும். காவ் கார்த்திக். கார்த்திக் இங்க என்ன பண்ற? அப்பா டின்னர் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே நான் வரேன். ஏ கார்த்திக் ட்ரிங்க் பண்ணுது? இல்ல சார். சும்மா சீன் போடாத கார்த்திக், நீ ட்ரிங்க் பண்ணவன் எனக்கு தெரியும். ஏய் உனக்கே இவ்வளவு டீப்பா தெரியுமா இவரை பத்தி? திஸ் இஸ் எ குட் ட்ரிங்க், ரெட் வைன், குட் ஃபார் ஹார்ட், ஒன் பெக் ஒன்லி. ஓகே போதும் போதும். சப்போஸ் போதும் அவ்வளவுதான் ஒரு பெக்கு வரும். பேட்டி உனக்கே கிடையாது. ஸ்பைஸ் ஜெட்டு லேண்டிங் ஆயிடுச்சு, நம்ம பிவி இறங்கிடுச்சு. பேட்டி மம்மி கா மெசேஜ் ஆ கியா, மே ஏர்போர்ட் ஜாக்கே உஸ்கோ பிக்அப் கர்கே ஆதா ஹூன், உஸ்கோ சம்பால் கே ரக்னா, டீக் ஹே? ஏய் ரே டிரைவர் செம்மையா நடிக்கிற கார்த்திக், இப்பெல்லாம் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்ட. போன வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீ என்ன ப்ரப்போஸ் பண்ண வந்தது எனக்கு தெரியும். ஐ மேட் யூ வெயிட் பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ இட் மை வே. ஸோ I love you Kartik. Ma? சாப்பிட்டியா? மா குடிச்சிருக்கியாடா? இல்லப்பா. உக்கார் உக்காரா. என்ன மாப்பிள்ள நடக்கிறத பார்த்தா ஜானி வாக்கர் மாதிரி இருக்குமாமா. கரும கரும. ஷாலு வீட்டில்? அப்பா ஷாலு ஒன்றில் ஒன்றில் நம்மளை வாங்கன்னு சொன்னவங்க வீட்டில் வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்.
அப்பா, உங்களுக்கு அம்மாவை பார்த்ததும் அவங்க கிட்ட என்ன பிடிச்சது? என்னம்மா கேள்வி? உங்க அம்மாவை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதுக்கு ஆன்சர் தான் நீயும் கார்த்திக்கும். ஒரு ஆன்சரோட நின்றுதான் நல்லா இருந்தது. என்னங்க உங்களுக்கு என்ன பார்த்ததும் என்கிட்ட என்ன பிடிச்சது? உன் வீடு. உன் வீட்டுல இருக்க எல்லாரையும் பிடிச்சதுன்னு சொன்ன. அதனால என்னையும் பிடிச்சது இல்லையா? இப்படி நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கார்த்திக்கும் வாழணும் இல்லையா? அப்ப கார்த்திக் நம்ம பார்த்த ஷாலு பிடிக்கலப்பா. நானும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து வந்தான். அதில் உள்ள நல்லது கெடுத்து எனக்கும் தெரியும். உங்கள் பொண்ணு தங்கம், ஆனால் என்னவோ தெரில என் பிள்ளை வேணாங்கிறான். நம்ம பிள்ளைங்க வளர்ந்தவங்க மேஜர், சட்டப்படி அவங்க முடிவில் நம்ம குறிக்கிட முடியாது. ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. அதனால் அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். குடும்பத்தோடு வந்திருக்கேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி எப்படி இதை நான் என் பொண்ணுக்கிட்ட போய்? ஏண்டா கார்த்திக், உனக்கு பிடிச்ச மகாலட்சுமியை கட்டிப்பேன்னு சொன்னல, இப்போ எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா இது? அம்மா அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா போட. ச்சே அம்மா, சாரிம்மா. ஏய் அம்மா, ஏதோ எமோஷனில் பேசிட்டு பாரு. வாழ போகிறது நீ, வாழ்த்து போகிறது நாங்கள். இது உன்னோட வாழ்க்கை, தெளிவாக யோசிச்சு ஒரு முடிவெடு. லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டீ அடிச்சுட்டு வரலாம் நினைக்கிறேன். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? காதலங்கிறது இந்த டீ கிளாஸ் மாதிரி போ. பொண்ணுங்க அது உள்ள ஒரு டீ மாதிரி, பசங்க இந்த பிஸ்கட் மாதிரி போ. டீ ஆட்டா இருக்கும் போது பிஸ்கட் அதுக்குள்ள முக்கிய நினைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க, ஆனா வெளியே வர முடியாதுப்பா. பசங்களா என்ன பாக்குறீங்க? டீ பிரேக். ஐ அம் டெல்லிங் யூ fact about the woman, truth about the girl. பொண்ணுங்க கிட்ட சில கேள்விகளை கேட்க கூடாதுப்பா. உன்னோட துப்பாட்டா எங்க? உன் தங்கச்சி பேர் என்ன? எப்ப மேரேஜ் பண்ண போறீங்க? வாட் இஸ் யுவர் ஏஜ்? இந்த மாதிரி சில கேள்விகளை பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே கேட்க கூடாதுப்பா. வாழ்க்கைக்கு சில முக்கியமான தத்துவம் சொல்ற கேட்டுக்கோங்க. மாடு முன்னாடி போனா முட்டும், பிகர் பின்னாடி போனா திட்டும். இந்த ரெண்டையும் பாக்கிறது கஷ்டமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா? இடிபடாதப்பா. இந்த வாலிபராஜ் வரா. ஐ வில் பேக். பை. இவ்வளவு நேரம் நான் உன்னை எக்ஸாமின் பண்ணதில் ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன டாக்டர்? உன் வாயிலிருந்து உண்மையே வரதில்லை, வெறும் பொய் தான் சொல்ற. உனக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். டேய் அழுகுலுங்கே சார். ஆ எடுத்துட்டு வா. வெய், எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. எடுத்துக்கங்க. போடா போ. இந்தா. என்ன டாக்டர் இது? இதுதான் மிக்கி மின்ட் ஆஃப் மிக்சிங் கசாயம். ஒரு டாக்டரால் முடியாதது கூட ஒரு கோட்டரால் முடியுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சொல்லு இப்ப சொல்லு, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஷாலுவா ஸ்வீட்டியா? கமான் அரக்கன வந்துட்டான். சொல்லு சொல்லு சொல்றா சொல்லு சொல் சொல்லு சொல். யோ பாய்ஸ், ரிதம் கரெக்ட், ரெடி டேக். நதி கடலில் கப்பல இறங்கி தள்ள முடியுமே, என்னால தள்ள முடியுமே, ஆனா தள்ள முடியலே, ஏன்னா கப்பல் இல்லையே. கொல்ல வெறியில டியூனை பிடிச்சி பாட முடியுமே, என்னால பாட முடியுமே, ஆனா பாட முடியலே, ஏன்னா எந்து இல்லை, டியூனே எந்து இல்லையே. தூண்டில போட்டா அதுல மாட்டிக்குமேனே, அத சால்ட் போட்டு காய வச்சா வாட்ட கருவாதே. வாட்ட கருவா, வாட்ட கருவா, வாட்ட கருவா. Thank you.
இருந்தா டீ குச்ச பில்லு நான் ப்ரே பண்ணுவேன், உனக்கு ப்ரே பண்ணுவேன். காசு பண்ணோ தொட்டு மணி மணி வந்து போது ப்ராப்ளம் என்ன மேனே. ஊதா கலர் ரிப்பன் கட்டி வந்தாலே கிட்ட ஒட்டி நின்னாலே ஐயோ ஒத்த சொல்லாலே. கல 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 சொல்லான்னு கைக்கு விட்டாலே ஸ்டெப்பனிய கைக்கு விட்டாலே. சாய் 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 சதப்பி ஃபைன் ஆலிவ பியூட்டி நான் செய்யற ஓட்டி சொல்லிட்டாலே அவ காதல. அது கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமே என்னால தள்ள முடியுமே, ஆனா தள்ள முடியலே ஏன்னா கப்பல் இல்லையே. ஊர்ல நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா அதுக்கு ஒரு கண்ணா மேரேஜ் கெல்லிதுன்னு கேஜா சொன்ன மச்சான் கேஜா சொன்ன. இந்த பொண்ணுங்க காதலு இந்த பொண்ணுங்க காதலு அதுல வருது மோதலு. அழகு ராணி பொன் உனக்கு என் மேல கண், நான் வாங்கி தரம் பண் நீ என்ன பண் கண்ணா லட்டு துண்ணையா. நடு கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமே என்னால தள்ள முடியுமே, ஆனா தள்ள முடியலே ஏன்னா கப்பல் இல்லையே. கொலவெறியில டியூனை பிடிச்சி பாட முடியுமே என்னால பாட முடியுமே, ஆனா பாட முடியலே ஏன்னா எந்த இல்லையே டியூனே எந்த இல்லையே. என் தூண்டில போட்டா அதுல மாட்டி தும்மினு அதை சால்ட்டு போட்டு காய வச்சா வாட்ட கருவாதே. வாட்ட கருவாய் வாட்ட கருவாய் வாட்ட கருவாய் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. யோ பாய்ஸ் மேக் இட் சிம்பிள்மா. டாக்டர் டாக்டர் பதட்ட படாத, சாங் இல்ல அதான் டீ குடிச்சு சொல்லான்னு போனேன். சொல்லு கனவுல யார் வந்தா, ஷாலுவா ஸ்வீட்டியா? ஷாலும் இல்ல ஸ்வீட்டியும் இல்ல, ஒரு பாம்பே மாடல். இட்ஸ் அப்சல்யூட்லி அப்டிராக்ட் ஆட்டிடியூட். டாக்டர் நான் ஒரு சின்ன சைக்காலஜி சொல்லட்டுமா? எனக்கேவா சொல்லி தொல. லவர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள யார் சண்டை போட்டாலும் பொண்ணுங்க ஆம்பளைங்களை ஷாப்பிங் கூப்பிட்டு போய் செலவு பண்ண வைப்பாங்க டாக்டர். ஷார்ட் பிலி மாதிரி சுருக்கமாக சொல்கிறா, சாந்தா சக்குபாய் மாதிரி போட்டு வலிக்காதரா. அன்னைக்கு காலையில் பேப்பர் திறந்து படிக்கும்போது 50% ஆஃபன் போட்டுருந்துச்சு. எனக்கு தெரியும் என் ஷாலு அந்த மாலுக்கு தான் வருவான்னு. அவ்வளோ அல்பமாவா? என்னமோ என் கட் ஃபீலிங் சொல்லுச்சு. என்ன அல்பம்னா? ஷாலு சாரி ஷாலு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். கார்த்திக் எனக்கு டைம் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் ஷாலு புரிஞ்சுக்க, இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கு ஷாலு, கொஞ்சம் அங்கே வா தனியாக பேசணும் ஷாலு ப்ளீஸ் ப்ளீஸ் ஷாலு. கார்த்திக் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, என்ன வேணும் உனக்கு இப்போ பேச போறியா இல்லையா? ஓகே நான் கிளம்புறேன். சாலு சாலு உட்காரு. உனக்கு என்ன அவ்வளோ கோவம் என் மேலே? நடந்த எல்லா கன்ஃபியூஷனுக்கு காரணம் நான் தான். கன்ஃபியூஷன் இல்லை, இப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஆனால் உங்கள் வீட்டில் இவ்வளோ தப்பாக பேசுவாங்கன்னு நான் நினைக்கல கார்த்திக். எங்களை மன்னிச்சிடுங்க சார். என்னமா வாடி பேசிட்டு போயிட்டே இருக்கா நீங்க வேற? இல்ல தம்பி நிலவு நல்ல வேளை கார்த்திக் இந்த கேவலமான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கலாம், கேவலமான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கலாம், கேவலமான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கலாம். அக்கா வா இருக்கே, எங்க அக்கா பண்ண தப்புக்கு எனக்கு இவ்ளோ பெரிய பனிஷ்மெண்டா? என்ன ஷாலு? இல்ல கார்த்திக் இங்க எல்லாமே ரொம்ப தப்பா போயிடுச்சு. உங்க அப்பா பேசினதும் அதுக்கு எங்க ஃபேமிலி ரியாக்ட் பண்ணதும் நீ அங்க இருந்திருக்கணும்.
சார் பில். ஷாலு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஏதாவது சொல்லு ஷாலு. ஸ்டூபிட் மாதிரி பேசாத கார்த்திக், நான் கிளம்புறேன். ஷாலு, ஷாலு, ஷாலு. சாரி கார்த்திக், ஐம் சோ சாரி. பாத்தியாடி? பாத்த பாத்த, சூப்பரா பாத்த. பாஸ், மேம், வந்து வந்து. டேய், ஷாலு பிடிக்கலன்னு சொன்னல, அப்புறம் எப்படி இன்னைக்கு இப்படி பண்ண? அக்கா, நான் ஷாலுவை லவ் பண்றேன். இன்னைக்கு ஸ்வீட்டின்னு சொன்னியடா. அதுவும் உண்மைதான். அப்ப இன்னைக்கு ஷாலு? அக்கா, நிஜமாலே நான் ஷாலுவை மட்டும் தான் லவ் பண்றேன். ஷோ கார்த்திக், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு டேபிள் கிளாத் கிடைக்குமா? அக்கா, இப்போதைக்கு மானத்தை வாங்குறேன். எதுக்கு டேபிள் கிளாத்? இன்னைக்கு காலையில தான் கார்த்திக் அப்பா கிட்ட ஸ்வீட்டை பத்தி சொன்னேடா. ஐயோ, அன்னைக்கு நைட் பழக்கத்துக்கு மாறா எங்க அம்மா தொடச்சிட்டு இருந்தாங்க டாக்டர். ஏமா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? அம்மா, 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 பேசிட்டே இருங்க. எங்கம்மா போற? அம்மா, கார்த்திக், ஏய், அமைதிக்கு பேர் தான் ஸ்வீட்டி. அந்த மார்வாடி ஃபேமிலி பியூட்டி. வா வா வா, கூப்பிட்டீங்களா மாமா? சூப்பரா பாருங்கம்மா. தேங்க்யூ மாமா. இன்னொரு பெக்கு போட்டுமா? போடு போடு. டே கார்த்தி, நீ டோனி சிக்ஸ் அடிச்சு பாத்துருப்ப, உன் மாமன் நான் சிக்ஸ் அடிச்சு பாத்துருப்ப. எப்போ? அதுதான். ஆனா இன்னைக்கு காலைல உங்க அக்கா அச்சா பாருடா ஒரு சிக்ஸ். அப்பா, நாமளும் எத்தனை நாள் தான் இந்த இட்லி, தோசை, பொங்கல் இதையே சாப்பிடுறது? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம் நினைக்கிறேன். குறுக்க பேசாதீங்க, டயலாக் மறந்துடும். இந்த பூரி, பேல் பூரி, பானி பூரி இதெல்லாம் நாமளும் சாப்பிட வேண்டாமா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எப்படி சமைக்கிறது? எனக்கு தெரியும். நம்ம இப்போ ஹோட்டல் போனா எல்லாமே சூடா கிடைக்கும். அந்த ஹோட்டல்ல வீட்டுக்கு வந்தா? ஓ மை காட், அப்ப கார்த்திக் ஸ்வீட்டி ஒரு சேட் போட்டு லவ் பண்றப்பா. தேவி,
கிளாஸ் ஹவுஸ் கேள்வி பண்றேன். இது என்ன டாக் ஹவுஸ்? முன்னாடியே ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டீங்களா? மறந்துட்டேன். என்னது இது? பொண்ணுடைய அப்பா ஷிப்ல கேப்டன் சொன்னா. இத பார்த்தா இது வெட்னரி டாக்டர் வீடு மாதிரி இருக்குலப்பா. ஏமா இதான வீடு? ஃபோன் நம்பர் கரெக்ட்டா தான் இருக்கு. மாப்ள நீங்க முன்னாடி போங்க. நாங்களும் உங்க பின்னாடியே வரோம். ஆமா போங்க. நாய் கிளம்பினா ரொம்ப பிடிக்கும். இவர் வேண்டாம். ஷோ எல்லாரும் அட்டாக் பண்ணுவோம். ஹாய் கிரிக்கெட் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன ஸ்பின் போலரா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க நிறைய விக்கெட் எடுத்திருப்பீங்க. ஆனா உங்க ஃபேஸ் கட்ல ஒரு ஹர்பஜன் சிங் தெரியுது. ஆனா ஒரு டிஃபரன்ஸ், அவருக்கு கொண்டே இருக்குது, இவருக்கு கொண்டே இல்லை. என் பையன் கார்த்திக். ஏய் ஹி இஸ் such a cute boy. கார்த்திக்கு ஸ்வீட்டியும் இந்த ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிச்சு. அப்பவே கரண்ட் போயிடுச்சு. அது விவரமான ஆளா இருக்கா? நம்ம எல்லாரும் முன்னாடி வந்து டிஃபன் சாப்பிட்டு போயிருக்காங்க. என்ன முணுமுணுக்குது? காலையில கார்த்திக் டிஃபன் சாப்பிட்டு போனானே கேட்டாரு. ஃபுல் கானா சாப்பிட்டு போச்சு. ஒண்ணு இல்லைங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எல்லாமே காஃபி மேல இருந்து ஆரம்பிக்கலாம். பியூட்டி காஃபி லேக்கே ஆனா பியூட்டி பியூட்டி. ஆர்த்திக்கோட செலக்ஷன் சூப்பரா இருக்கு. ஹலோ ஆண்டி. ஹலோ. ரொம்ப வழியாதீங்க. காஃபி மௌனம் ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் வாழ்க்கை புள்ள உன் கால தான் விழுந்து கிடக்குறேன். கார்த்தி நிலைமை என்ன ஆக போதோ. அதான் மாப்பிள்ள என் புள்ள ஹிந்தி படமா பார்த்தேன். எவ்வளோ அழகா வைக்க போறான் தெரியுமா என் புள்ள? ஆமாமா. எவ்வளோ தங்கமான பொண்ணு இல்லை? ஆமாமா. அந்த குடும்பம் அவ்வளோ அழகு. ஆமாமா. ஆனா என் புள்ள எப்படி ஒரு இடத்த முடிச்சிருக்கான் பாருங்க. ஆமாமா. கார்த்தி ரொம்ப வேவரா என்ன மாதிரி இல்லை. என்னது? ஆமாமா. அந்த பொண்ணோட அப்பா சூப்பர். அப்ப ஒண்ணு பண்ணலாமா? உங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சா வீட்டோட வச்சுப்பீங்களே, அந்த மாதிரி அவரை வீட்டோட சம்பந்தியா வச்சுக்கலாமா? பயங்கர கேரமா நீங்க. சாராயம் பொங்கி வர நேரத்துல சப் இன்ஸ்பெக்டர் ரைட் வந்த மாதிரி ஆயிடுச்சா உங்க கதை? Hi sweetie. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Karthik. Iniki make sure you have no other programs with your friends, okay? Veliya polam Karthik. And evening appa or plan pannum. Nikka. Nikka na meet panna mudiyadhu. Iniki na summer busy. Hey, no excuses Karthik. Iniki fulla na solradha da nee kekka pora. Ore nimsham. Ah, ore nimsham. Okay. Shalu. Hey Karthik. Hi Shalu. Happy birthday. Thank you Shalu.
ஹலோ, நீ கால் பண்ணுவா எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? இன்னைக்கு என்ன பண்ணலாம் ஷாலு? செம்ம வெட்டியா இருக்கேன். மீட் பண்றது கஷ்டம். கார்த்திக், நாட் பாசிபிள். ஷாலு, ஹாப்பி பர்த்டே சொல்லாத கால் பண்ண. ஷாலு, ஸ்வீட்டியும் நீயும் ஹாப்பியா இருங்க. ஷாலு ஷாலு ஷாலு. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கன்னி ராசி நேயர்களே, நமக்கு தான் ராசியில கன்னி இருக்கேன்னு கன்னிக்கு ஆசைப்படுறாதீங்க, பின்னாடி கஷ்டப்படுவீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் திருட்டு விசிடில சினிமா பார்த்த மாதிரி. இனிமே வரப்போற வில்லக இருக்கே, அது 3D படத்தை தியேட்டர்ல பாக்குற மாதிரி ஃபுல் எஃபெக்ட்ங்க. அப்புறம் பின்னாடி மாட்டிக்குவீங்க. சாலு சாலு, இங்க வாமா. என்னாச்சுமா? பைக் பிரேக் டவுன் ஆச்சு. சரி, கார்ல ஏறமா, நான் டிராப் பண்றேன். நோ நோ, இட்ஸ் ஓகே. வா 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 வா, மழை பெய்யுது, இப்ப போய் நின்னு பண்ணு வா. எனக்கு மழையில நினைஞ்சு பிடிக்கும், அதுவும் சென்னையில மழையில நினைஞ்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னமா குழந்தைத்தனமா பேசிக்கிட்டு, நடந்தது நடந்து போச்சு, எங்க பக்கமும் தப்பு, அதை மனசுல வச்சுக்கிட்டு அடம்பிடிக்காத. வா கார்ல ஏறலாம் வாமா. என்னம்மா இன்னும் எங்க மேல கோபமா தான் இருக்கியா? வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எப்படிமா இருக்காங்க? கார்த்திக் விஷயத்தை போட்டு மனசு குழப்பிக்காத. நானும் ஒரு பொண்ணை பெற்றவன் தான், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் என்ன மன்னிச்சிருமா. வேற எங்கேயாவது போகணுமா? ஒன்று பண்ணலாம், நேரம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு போயிடலாம். என்னம்மா நீ சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு, போற வழி தானே, போயிட்டு போயிடலாம். வாங்க மாம்ஸ். என்ன மாப்பிள்ள, மழையில சின்ன பிள்ளை மாதிரி நனைஞ்சிட்டு இருக்கீங்க. சலு பாத்து வாமா, வா. என்ன மாமா ஏழ்ரை கிலிட்ட கொடுத்த கூட்டம் வந்திருக்கிறாரு, என்ன ஆக போதும்? நல்லா நினைச்சிட்டு போல இருக்கு. நான் தான் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். என்னக்கா? உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கடா. பர்த்டேனாலே சர்ப்ரைஸ் தானா? கீழ வந்து பாரு, சொற்ற மலையில அப்பா கொட்ட கொட்ட ஒரு கிஃப்ட். ச்சே, கொட்ட மலையில அப்பா சொட்ட சொட்ட உன்னை கொண்டு வந்திருக்காரு. என்ன? Just come with me. சீக்கிரம் வா. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்க. பாட்டி ஒரு மேட்ச் விடாம எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்ரி நடு வீட்ல உட்காந்து தலைய தொட்டிட்டு இருக்காங்க? இவனை வேற காணோம்னு அப்பா அந்த சர்ப்ரைஸ் ஓட நின்னாரு. ஏய், நீ இந்த பக்கம் வா. ஏய், ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தல. இப்போ நீ போய் பார்க்க போற விஷயம் உனக்கு சர்ப்ரைசிங்காவும் இருக்கலாம், ஷாக்கிங்காவும் இருக்கலாம். நீ எதையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. Just make it simple. என்ன சொல்ல வர? புரியலையே. அப்ப போய் பாரு, உனக்கு புரியும். போ போ போ. ஏய் வாடா. என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. அவ சின்ன பையன் இல்லையா? இந்த மாதிரி காம்ப்ளிகேட் விஷயம் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியும். நம்ம தான் சொல்லி கொடுப்போம். கண்டிப்பா. கரெ. உக்கார். உக்கார் பேசு. ஹலோ, நான் சொல்றது அப்பாவும் சொல்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ். இரு ஷாலு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டு போறங்களே. அப்புறம் காஃபி போட ரெண்டு பேரும் கூட்டா போவாங்க. ஏய், என்னடி பண்ற? நீ தொடங்கறத பார்த்தா பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, அங்க பாருங்க. ஹாப்பி பர்த்டே. கார்த்திக் சும்மா என்னடி கைய பிடிக்கறா? சாலு,
என்னடி விபூதி வைக்கிறா? ஆமா விபூதி வைக்கிறா. ஷாலு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஷாலு. கார்த்திக், என்னடி நடக்குதுங்க? கார்த்திக் அண்ட் ஷாலு. கார்த்திக், கார்த்திக் பிறந்த நாளைக்கு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தியா? ஆமா ஆண்டி. என்னடி ரெண்டு பேரும் ஆமாங்கறாங்க? ஆமா ரெண்டு பேரும் ஆமாங்கறாங்க. எடுத்துக்கமா. நீங்க உங்க பிள்ளைக்கு வச்ச திருநீர நான் அழிச்சிடுறேன். என்னடி இவ பொட்டு வைக்கிறா? அங்க அவன் கைய வைக்கிறான் பாருங்க. என்னென்னமோ நடந்துருச்சுமா. நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. இவன் ரெண்டு வருஷமா லவ் பண்றான்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை எப்பவும் நடத்தி முடிச்சிருப்போம். உன்னை வேற ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் இல்லம்மா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்களே பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. மேல் போயிச்சாத. சரி நான் கிளம்புறேன் ஆண்டி. இல்லைம்மா கிளம்பிட்டேன். நோ வே, இன்னைக்கு கார்த்தியோட பர்த்டே. இவ குலோப் ஜான்சனி சாப்பிட்டது இல்லையே. கம் கம். அடுத்த எபிசோட் டைனிங் டேபிள்லையா? ஆமா, குலாப் ஜாமுன் சாப்பிடலாமா? சரி வாங்க போ. பன்னிக்குடி கார்த்திக், நீ வீட்டுல இருப்போலாம் எப்பயுமே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கேன் நான். கார்த்திக் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். என் பின்னாடி சுத்தியே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். யூனோ வாட் ஷாலு, இந்த மொத்த உலகத்தில் நான் அவனை தான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ பாய் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தி லவ் பண்ணுறேன். ஹே மேல்வேன், கார்த்திக் கொஞ்சம் கிரேசி, ஒரு குழந்தை மாதிரி. இந்த மாதிரி ஒரு மேல் வேனை பார்த்தானா, he starts praying like a... Hey, நீயும் மாஷாலு? Oh, God! Hey, இன்னைக்கு நைட் அப்பா கார்த்திக் பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு. We going to surprise கார்த்திக். நீ கண்டிப்பாக வரணும் ஷாலு. இல்லை ஸ்வீட்டி, எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நாளைக்கு ஊருக்கு போகிறோம். ஸோ நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பணும். Are you sure? ஸ்வீட்டி, இங்கே லெஃப்ட் சைடில் ட்ராப் பண்ணிடு. யா ஓகே. பாய், டேக் கேர். ஓகே ஷாலு, பாய், டேக் கேர்.
பாட்டு தேகின்றது, தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை. இது நம்ம ஃபர்ஸ்ட் பிரதர், இது நம்ம செகண்ட் பிரதர், இதுதான் நம்ம லாஸ்ட் பிரதர். ஆல் இன்டர்நேஷனலி கோலாபரேட்டர், பட் நம்ம ஒரிஜினல் இந்தியன், இந்தியன் நேவி கேப்டன். அடிக்கடி பார்த்தா மகேஷ் பாபு மாதிரியே இருக்குது. சரி அது மேரா பீவியே. வணக்கம். நமஸ்தே. ஏ ஸ்வீட்டி, உனக்கு நல்லா தெரியும். சரி நம்ம பிரதர்ஸ் சொன்னேன் இன்டர்நேஷனலி பார்த்துக்கோ. இவங்க எல்லா மனசுலயும் என்ன இருக்குது தெரியுமா? என் பொண்ணும் நீயும் டான்ஸ் ஆடுது, எல்லாம் பார்த்து ரசிக்குது. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஹாய் கேப்டன். ஹாய், கம் ஹேவ் எ ஷூட்டர். இட்ஸ் எ பிரிட்டிஷ் ஃபார்முலா. இது உள்ளே போச்சுன்னா ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, மூளை எலாபரேட்டா வேலை செய்யுது, பேசிக்கிறதுக்கு ஈஸியா கம்யூனிகேஷன் ஆகுது. இப்ப பார், டம்கோ டிப்கோ கொல்கோ சொல்கோ. Now your brain is elaborated. I'll back. Wait, huh? தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்வீட்டிய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் டாக்டர். வேற என்னெல்லாம் கருமம் பண்ணீங்க நீ அந்த கருப்பு சேட்டோ? யாரும் வண்டி நிறுத்தி இறங்க 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 இறங்க. ஆமா தண்ணி அடிச்சிருக்கேன். அடிச்சது ஒரு ஸ்மால். நான் அலவியா பேசுறேன். ஆமா, உன் பேர் என்ன? பிரபாகரன். பாக்கிறதுக்கு பிரேம்ஜி மாதிரி இருந்தது. என்னையா சேட்ஜி? ஊத ஊது. ட்ரிங்க் அண்ட் டிரைவ், நோ லைசன்ஸ். உங்க ரெண்டு பேரையும் பிடிச்ச உள்ள தள்ளி போடுவேன். ஒரு சாய்ஸ் வேணா தர்றேன். காரை விட்டுட்டு போங்க, நோ ப்ராப்ளம். பிடிச்சிக்கிறது நானும், லைசன்ஸ் இல்லாதது நானும். ஆமா, இவளை பிடிச்சி வைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம் சார்? மாமா, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேல்ல. தாண்டா என்டையர் யூனிவர்ஸ் உனக்கே கொடுக்குது. 1 2 3 நாலு செக்யூரிட்டி இருக்கு, நம்ம போலாம். சார், கொஞ்சம் நல்லா ஷேடோல பார்க்கிங் பண்ணி வைங்க. அச்சா ஐடியா. உன்னே நாளைக்கு வந்து பாக்கணும். தமிழ் தமிழ் பாட்டே பாரு. ஓட ஓட ஓடே ஒண்ணு புரியலே. பாட 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 பாட்டு முடியல. பாடு பாட பண்ணி புரியலே. யார் வீடு இதுன்னு தெரியல. பிரேக் போடுது. இது ஓ வீடு இல்ல, என் வீடு இல்ல. ஒய்யர் இந்த வீட்டுல இருக்கவனுக்கும் எனக்கும் ரச்சனை கேப்டன். டோன்ட் கால் மீ கேப்டன். I told you, Captain Prabhakaran. Sorry, Captain. Hey, Vicky, Vicky, vomit edukku podo. Be careful. Hey, you didn't see Jaggi Jan film? Just see. Go. இப்ப பார், ஷாலு வரும். ஷாலு சார். ஷாலு ஷாலு லைட்ஸ் ஆல் ஆன். கார்த்திக்கு எனக்கு இந்த ப்ரெசன்ட் ட்ரிப்பு ரொம்ப பிடிக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது இதே மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கும். அதுதான் லைஃப்ல ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பில்ல. என்டையர் யூனிவர்ஸ் வாங்கி கால் கீழே போடுது. தேங்க்யூ கேப்டா. ஏய் ஏ போனே கார்த்திக், இந்த நேரத்துல எங்க என்ன பண்ற?
டேய் இங்க என்னடா பண்றீங்க? யாரா அந்த ஜோக்கர்? ஐ அம் பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன். உன்னே டேய் சித்ரா, சும்மா இருக்க மாட்டேன். தபா கார்த்தி, உங்க அப்பா மூஞ்சிக்காக பாக்குறேன். போலீஸ கூப்பிட்ட பிச்சுப்படுவாங்க பிச்சு. யோ, போலீஸ் கிட்ட தான் நம்ம கார் பார்க்கிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். அடிங்க சித்ரா, சுமார் நீங்க சித்ரா உள்ள போ. சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கல, சித்ரா உள்ள போ. போங்க மாமா. இந்த பார் கார்த்தி, உங்க அப்பாவுக்கு தான் இப்ப போன் பண்றேன். ஹலோ டார்லிங். ஹலோ சார், நான் சித்ரா பேசுறேன். சார், நான் சித்ரா பேசுறேன். இது என்ன ஒரு விசித்திர குடும்பமா இருக்குது. டேய் மாமா, டேய் வாட் டு யூ வான்ட்? லூஸ் நீ கேப்டன். Mama. So finally, what do you want? Samma pose. Andu ponna. Super. Chitra. Ida. You happy? Hey, hey. Oda. Hey, hey. You. Hey. Appa yen ponnu? Hey, I hate you. I am terribly upset on you. Don't see here after. Get lost. Ponga, ponga. Abdiya ponga. Mama. Hey. Karthi. Karthi. கார்த்தி, நானும் உங்க பொண்ணு எவ்வளோ லவ் பண்றேன்னு தெரியாதா மாமா? கார்த்தி, ஷட் அப். ஏய் சாலு, லிஃப்ட்ல கிஸ் பண்ண மாட்டேலாம் சொல்லையா? என்னமா அது? எப்போ எப்படி? பொறுக்கி மாதிரி அப்பா தப்புதாங்க. சின்ன வயசுல அடிச்சு வளர்த்துருந்து அப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். மன்னிச்சுக்கோங்கய்யா. வண்டிக்கு போடா. தம்பி, ஒண்ணுமே இங்க வரமாட்டான்ப்பா. மன்னிச்சுக்கோ. கொஞ்சம் சொல்லி வைங்க. பா, இவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. டேய், போடா வண்டிக்கு. இந்த குழப்பம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இதை சாப்பிட்றதா சாப்பிட்றதா, ஸ்கூலில் எந்த குரூப் எடுத்து படிக்கிறது, சயின்ஸா காமர்ஸான்ட்டு. நான் சொன்ன குரூப் தான் எடுத்து படித்தேன். காலேஜ் சேரும்போது இந்த காலேஜா அந்த காலேஜா. லைஃப்பில் உனக்கு இந்த எல்லாத்துக்குமே சாய்ஸ் தேவைப்பட்டுருக்கு கார்த்திக். நான் பார்த்த வேலைக்கு தான் போனேன். அதனால தான் நான் பார்த்த பொண்ணு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நிச்சயமாக நம்பினேன். பட் நீ வந்து அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஹாப்பி. நீயா டிசிஷன் எடுக்க கற்றுக்கிட்டேன்னு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் அக்செப்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நீ பார்த்த பொண்ணு வேணாம், நான் பார்த்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு யூ ஹர்ட் டூ ஃபேமிலிஸ். ரெண்டு குடும்பத்தை நீ சதிச்சிருக்க. இதே நிலைமை என் பொண்ணுக்கு நடந்திருந்தா இவங்களோட 10 மடங்கு கேவலமான ரியாக்ட் பண்ணியிருப்பேன். பட் இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்க. உன்னை இத்தோட விட்டாங்க. நான் உன்னை அடித்தது உனக்கு வலிச்சுதான்னு தெரியாது, ஆனால் எனக்கு வலிக்குது. இது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட பனிஷ்மெண்ட். உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேனான்னு தெரியாது கார்த்திக், ஆனால் ஒரு நல்ல தகப்பனாக இருந்தேன் நான் நம்புகிறேன். பட் இது உன்னுடைய லைஃப், இதை நீ டிசைட் பண்ணிக்கோ. என்ன விட்டு Thank you.
வேண்ட கார்த்திக், இட்ஸ் நாட் ஹேப்பி. என் உயிரை பறித்த அப்பா அம்மாக்கு ஒன்னு பிடிக்கல. ஸ்வீட்டி உன்னை ரொம்ப லவ் பண்றான். பீ ஹேப்பி வித் ஹிம். இதயத்தை உதைத்தாய், திருப்பி என் விதியா புரியவில்லை. கேள்விக்கு விடை இரண்டு இல்லை என்று சொன்னதே வந்து சொன்னதே காதல் தான் என்று. டாக்டர், நான் ரொம்ப தப்பானவனா? ஏய் சி, இப்போ ஷோரூமில் போய் தேடி தேடி பார்த்து நமக்கு பிடிச்சாம ஒரு சட்டையை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதை வாங்கிட்டு வெளியே வந்து பக்கத்து கடையில் இன்னொரு சட்டை பார்த்தோன்னே அடடா இந்த சட்டையை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். இது மனுஷங்களோட மென்டாலிட்டி. இப்போ நீ ஒரே டைமில் ஸ்வீட்டையும் சாலையும் டபுள் சோட்னியா? தென் ஒய் யூ ஆர் ஃபீலிங் ஸோ கில்ட்டி? கண்ணத்தோட கண்ணை தொடரா குழந்த மாதிரி அழுதுகிட்டு. இன்னும் ரெண்டு நாளில் ஷாலு கல்யாணம் ஆக போகுது டாக்டர். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 100 ரூபாய்க்கு மொய் செஞ்சிரு. கிண்டல் பண்ணாதீங்க டாக்டர், நீங்க தான் ஏதாவது ஐடியா கொடுக்கணும். டேய், ஒரு எல்கேஜி குழந்தை ஸ்கூல் சேர்த்தே 1 மாதம் அலைய வேண்டியதாக இருக்குது. லவ்வர் சேப்பராக 2 நாளில் சேர்க்க முடியும். தானே டாக்டர் உங்கள்கிட்ட வந்தேன். இரு, ஏதாவது யோசிக்கிறேன். அக்கார்டிங் டு த நியூட்டன் 3rd law. ஏய் ஸ்டாப், இப்போ எதுக்கு எக்ஸாம் ஹால் நடக்கிற சூப்பர்வைசர் மாதிரி இப்படி அப்படி நடந்துகிட்டு இருக்க? யோசிச்சுட்டு இருக்கேன். நடந்தால் ஐடியா வராது, முட்டி வலி தான் வரும். நீ மூடி நில்லு, நான் யோசிக்கிறேன். According to the Darwin theory, ஒரு ஐடியா. என்ன? நீ பழைய தமிழ் சினிமாலாம் பார்த்துருக்கியா? வாங்கடா, கல்யாணம்னா என்னன்னு பார்க்க வந்தீங்களா? என் பையனை கவனிச்சிங்களா? அருமையான படிப்பு, அமோகமான பொறுப்பு, அழகான பண்பு, இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இல்லை கேள்விப்படவாவது செஞ்சிருக்கீங்களா? என்ன சம்பந்தி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி இப்படி பேசி? இவனையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? வெட்டி பசங்க திங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அங்கிள், எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. சாப்பாடு மேலே அங்கிள் இல்லை கீழேயா? கருமம் கருமம் பார்க்கடா. இவங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது சம்பந்தம். வாங்க வாங்க. ஓம் தர்மாதரம் முகூர்த்தத்தை நாழி ஆகிறது பொண்ணு அழிச்சுண்டு வாங்க. இவ்வளோ சோகமாக வர சிரிச்சுட்டே போய் உட்கார் ஷாலு. போ
நல்ல நேரம் முடிய போறது. மாப்பிள்ளை அழிச்சுண்டு வாங்க. ஐயோ மாப்பிள்ளைய காணோம். மறுபடியும் போயிட்டா மாப்பிள்ளைய காணோம். ஏதோ லெட்டர் எழுதி போயிருக்காரு. மாப்பிள்ள லெட்டர் எழுதி. ஐயோ சித்ரா, என்னங்க சித்ரா, என்ன மாட்டோம் சித்ரா, என்னாச்சு அம்மா, என்னங்காச்சு இன்னொரு லெட்டரா? அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு நாமம் நமஸ்காரம். ஏற்கனவே ரெண்டு முறை நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க. இப்பவும் பொண்ணு பிடிக்காததுனால நான் ஓடி போறேன். அரியே கவுத்திட்டாண்டி, பாவி பையன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சம்பந்தி, என் பொண்ணுக்கு யார் சார் பதில் சொல்லுவான்? இதை தாங்கிக்க முடியாம என் ஒய்ஃப் ஹை பிபில மயங்கி விழுந்துட்டா தெரியுமா? என்ன மன்னிச்சிருக்க சம்பந்தி, உங்க நல்ல மனசுக்கு ஒரு தங்கமான பையன் மாப்பிள்ளையா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. டேய் இங்க என்னடா பண்ற? டேய் சும்மா இருடா கார்த்தி, மரியாதையா போயிடு. நாங்க ஏற்கனவே பிரச்சனையில இருக்கோம். என்ன ஒரு நிமிஷம் பேச விடுங்க சார். பொதுவா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணை லவ் பண்ற பையனை விட பெட்டரா யாராலையும் புரிஞ்சு வச்சிருக்க முடியாது சார். தம்பி நீ சொல்றத பார்த்தா நான் தான் கார்த்தி, ஷாலுவ நான் தான் சார் லவ் பண்றேன். அப்போ லவ் ஃபெயிலியர். தோல்வி அடைகிறது காதல் ஒன்றும் பரிச்சயம் இல்லைங்க. அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ஃபீலிங், ஃபீலிங், ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா, அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் அதை மாத்திட்டு இருக்க முடியாது. After all, one side love-க்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு செடியில எத்தனை பூ போகுது? ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்கிறது இல்ல? வாஸ்தவம் தாங்க, ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவேங்க பாக்கலாம். முடியாது, அது மாதிரிதாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி பொண்ணு போச்சுன்னா இன்னொன்னு, சில பேருக்கு அது பூ மாதிரி. ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரிதாங்க என் காதலும். ஷாலு, நாய்க்கையில தேங்காய் பட்ட மாதிரி உன் அன்பு எனக்கு கிடைச்சது. உருட்டி விளையாடித்த சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. எல்லாம் எல்லாத்தையும் விட்டுறோம் ஷாலு, இதை விட்டுறம்மா. என் மனசுக்கு ஒரு அடைக்கல வேணும், நான் அழகத்துக்கு மணி வேணும், ஒரு ரூபத்துல ஒரு அம்மா வேணும் ஷாலு. இப்படி ஒரு 24 கேரட் சொக்க தங்க இருக்கும்போது அந்த அயோக்கிய ஓடுகாலி பயலுக்கு போய் உங்க பொண்ணை தர சம்மதிச்சிட்டீங்களே சம்மந்தி. சம்மந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்றேன்? மூணாவது தடவை எங்களை கேவலப்படுத்திருக்கா சம்மந்தி. நான் எப்படி ஒரு கொலகாரன் ஆக போறேன்? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிடணும். ஷாலுமா கொஞ்சம் கீழே வாமா. வாமா கார்த்தி, வாப்பா. வாங்க மாப்பிள்ளை, ரெடி ஆகலாம். செம்ம ஸ்மார்ட் மூவ். கடைசி நிமிஷத்துல சூப்பர்மேன் மாதிரி தடுத்து நிறுத்தி கலக்கிட்டீங்க. நான் எதுவும் பண்ணலங்க, ஒரு கடவுளா பார்த்து எனக்கு ஐடியா கொடுத்துச்சு. எனக்கு ஒரு ஒன் லைன் கிடைச்சிருக்கு. என்ன ஒண்ணு தூக்கலாமா? பஞ்சர் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதே ஃப்ரண்ட் வீலே தான் பண்ணுமா? பேக் வீல போனாலும் வண்டி ஓடாது இல்ல? அப்போ மாப்பிள்ளைய தூக்கிடலான்றீங்க? ஆமாண்டா லட்டு. அடப்பாவி, நீதான் மாப்பிள்ளை தூக்குனியா? ஒரு முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும். ஷாலுவை கன்வின்ஸ் பண்ண ஸ்வீட்டி அனுப்பிட்டு. வேணா வேணா, ரெண்டு பொண்ணுங்களை பேச விடுறது பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு பீடி கொளுத்துற மாதிரி செம்ம டேஞ்சர். அந்த மாப்பிள்ள பையன் பாவம்ல, ஸ்வீட்டி அனுப்பி அவனை கன்வின்ஸ் பண்ணு, அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஹே வெயிட் வெயிட் ஸ்டாப், செத்துக்கிட்டு போயிட போறோம். சி, லெட்ஸ் பீ பிராக்டிகல். ஏன் ஆளும் சரி, உன் ஆளும் சரி, அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா. இத நினைச்சு அழுவறதை விட நான் லவ் பண்ண பையனை விஷ் பண்ணிட்டு ஏய் அடைச்சி அழுவாத, லைஃப்ல மூவ் ஆன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணா நானே இந்த முடிவு எடுத்துட்டேன்.
பையனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன மாதிரி நல்ல ஹஸ்பண்ட்ஸ் தேடுற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. But if you still wanna have a problem, your choice. நீ மாப்பிள்ள ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ள நீ கொடுத்த காசுக்கு அந்த ஐரு கரெக்டா வேலை செய்வான். நல்ல நேரம் முடிய போறது, மாப்பிள்ளை அடிச்சுட்டு வாங்க. ஹலோ, நீங்க மாப்பிள்ள விடா பொண்ணு விடா? வாடகை வீடு, மாப்பிள்ளைய நான் தாண்டா வைக்க தலையா, போடா. ஓடி போறவ அப்படியே போய் தொலைய வேண்டியதான். மறுபடியும் ஏண்டா இங்க வந்த? நீ ரொம்ப நேரம் திட்டுவ, கொஞ்சம் வெயிட் பண்ணு வர. என்ன தெரியாதா? கொஞ்சம் எனக்கு ஒரு கொஞ்சமாவது சூசு மாயி குடும்பத்துல இருந்து வந்தவனா இருந்தா கண்டிப்பா அவன் கன்வின்ஸ் ஆயிடுவான். சூசு மாயினா சூடு சொரண மானம் ஈனம் இதெல்லாம் இருந்தா அவன் கன்வின்ஸ் ஆயிடுவான். அதை மீறி அவன் ஆகலனா ஃபர்ஸ்ட் நைட் அப்பா அவனுக்கு பக்கவாதம் வந்துடும். இப்போ புதுசா இன்னொரு சாப விவரம் கேட்டுக்கடா, அடுத்தவனை தவிக்க விட்டுட்டு அனிமூன் கொண்டாட உண்ண மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் நைட் அப்ப பால்ல பல்லி தண்டா விழும். சாரி டாக்டர், உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். அப்ப நீ நல்ல பொண்ணு இல்லையா? இந்த ஆறுதல் சொல்றவெல்லாம் வேணாம், பாய் ஃப்ரெண்ட் தான் பத்து எடுத்து முன்னாடி சொல்லுங்க, அவனை கல்யாணம் வரைக்கும் கூட்டணும்ட்டு காமெடி ஆகாதீங்க. அட கோயசிக்கம்மாக்கா. இன்னொரு ஒரு குழந்தை மாதிரி. ரைட், சாரி, ஸ்டார்ட் அகைன். அப்ப
அப்பனா இங்க பாட்டி ஒரு விச்சாரு அப்பனா இங்க பாட்டி ஒரு அப்பனா இங்க பாட்டி ஒரு என் மனசுக்கு ஒரு அடைக்கலம் வேணும். சரி சரி சரி, உனக்கு லவ் ஓகே. Hey!